வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட நம்ம யூடியூப் சேனலோட அப்டேட். ஸோ அந்த அப்டேட்டோட வீடியோ வீடியோன்னு சொல்ல முடியாது, எப் இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ லாஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ கடைசி நேரத்தில் வந்து நான் ஒரு மினி வீடியோ மாதிரி செஞ்சு அதோட அப்படியே கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அப்போ அதை பார்த்துக்கலாம். நான் அதில் வந்து ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்கை தட்டி நீங்கள் பூந்தீங்கன்னா அது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கனாலும் ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா அது ஒரு இது கொண்டு போவோம். ஸோ அது பார்க்க வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே சொல்கிறேன். 84 பேரும் அதில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஏன் வந்து நான் பண்ணுறேன்னு வந்து நான் அப்புறமே சொல்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மதம். மதம்னா என்ன, மதம் எப்படி தோன்றியது, மதத்தை எதுக்கு தோற்றினாங்கன்னு வந்து இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து உங்கள் சின்ன வயசில் வந்து உங்கள் அப்பா அம்மாட்டாரெலாம் நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் நிறைய கேட்டிருக்கேன், ஆனால் வந்து இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னதே இல்லை. அது என்னன்னா, கடவுள் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. நான் 100% சுவராக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு பையனுக்கு, ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குற கேள்வியெல்லாம் இது ஒரு முக்கியமான கேள்வின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கேள்வி பதில் நிறைய பேத்துக்கு தெரியாது. எனக்கும் இந்த பதில் வந்து நேற்று வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு என்னத்தை பேசும்போது நான் வந்து விக்கிபீடியாவில் தேடிட்டு வந்தப்போ தான் இந்த டாபிக் கிடச்சி, சரி போய் பார்க்கணும் பார்க்கும்போது தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு வந்தது. ஓகே கைஸ், நிறைய விஷயத்துக்கு போவோம். இந்த உலகத்தில் மெயினாக இருக்கிற மதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4 மதம் இருக்குது. மதம் இந்து, 2வது வந்து புத்தா, 3வது வந்து கிறிஸ்டியன், 4வது வந்து முஸ்லீம். ஓகேயா? ஸோ இந்த மதத்தெல்லாம் வந்து எப்படி தோற்றிருந்தாங்க, ஏன் வந்து இதெல்லாம் தோன்றுச்சின்னு பார்க்க போகிறோம். ஸோ மொதல் மதம் வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இந்து மதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து இந்துசம் வந்து உலகத்திலே மிகவும் பழமையான மதம்னு வந்து சொல்லலாம். இந்த உலகத்தில் வந்து மனிதன் தோன்றி எத்தனை வருடம் ஆகிறது, 50,000 வருடம் ஆகுது. அது மதம் தோன்றி வெறும் 5,000 வருடம் தான். அந்த 5,000 வருடத்துல முதல் தோன்றிய மதம்னா அது இந்து மதம் தான். எப்படி தோன்றுச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த இந்து மதத்தோட இது வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு, இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய கிடச்சிது. ஆனால் மற்ற மதத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு குறைவாக தான் கிடச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்து மதம் வந்து நம்ம நிறைய சமயம்லாம் படிக்கிறோம்ல ஸ்கூலில், அதில் வந்து எனக்கு சில விஷயங்கள் கிடச்சி எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து நான் வந்து பார்க்குறேன். அது எல்லாம் எனக்கு 4 மதம் இருக்குது. சரி, இன்னொரு மதம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது நேற்று வரைக்கும், இனி தான் தெரிஞ்சு. தெரியுதான்னு தெரியல, நானே படித்து காமிச்சிட்றேன். அது என்ன மதம்னா, ஜூடா யூசும். தெரியல, நிறைய பேத்துக்கு இது தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியல. ஸோ இந்த மதம் என்னன்னு வந்து நான் அப்புறமே சொல்கிறேன். முதல் மதம் வந்து நம்ம இந்து மதம் பற்றி பேசுவோம். இந்து மதம் எப்படி வந்து உருவானுச்சுன்னு நம்ம சொல்கிறேன். இந்து மதம் வந்து அரப்பான் சிவிலைசேஷன்னு இப்போ இருக்கிற இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் வந்து உருவான ஒரு சிவிலைசேஷன் தான். ஸோ அந்த சிவிலைசேஷன்லேருந்து எப்படி வந்து இந்த மதம் உருவானுச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, மதம் எதுக்கு உருவாகுதுன்னு நான் மதம் சொல்லிடுறேன். இந்த எல்லா மதம் இப்போ நான் வந்து மெயினாக வந்து 4 மதத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்து, இந்த ஜூடாயிசம், அப்புறம் வந்து கிறிஸ்டியன், முஸ்லீமை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த 4 மதமும் வந்து எதுக்கு உருவானுது, எல்லா காரணமும் ஒரே ஒரு காரணமாக அது என்னன்னா, மக்கள்களை வந்து நல்ல பாதையில் கரெக்டாக கொண்டு போகணும். நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்ம தப்பு செஞ்சால் தண்டிப்பான்னு ஒரு இதில் தான் வந்து இந்த மதம் வந்து உருவானுச்சுன்னு வந்து சயின்ஸ் படி சொல்லுவேன். ஆனால் ஆன்மீகம் படி நம்ம போய் பார்த்தோன்னா அது வந்து வேற சொல்லுது. ஏன்னா அது நான் இன்னும் போய் பார்க்கல, ஆனால் உண்மையாகவே ரொம்ப ஆழமாக போய் நம்ம தேடணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பதிலாம் கிடைக்கும். ஸோ நம்ம சயின்ஸ் படியே பார்த்துட்டு போவோமே. ஹிஸ்டரியில் இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, இந்து தான் முதல்ல உருவாகிருந்தது, 5,000 வருடத்துக்கு முன்பு உருவானதுன்னு. ஸோ இந்த இந்து மதம் எப்படி உருவாச்சு,
இந்த ஹரப்பான் சிவிலைசேஷன் இந்தியாவில் ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த சிவிலைசேஷன்ல இருந்து தான் இந்த இந்து மதம்னு என்பது வந்து ஒன்று உருவாயிருக்கு. எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, தான் மக்களை அந்த சிவிலைசேஷன் தான் மக்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு வழி கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்து மதம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்து மதத்தில் கடவுள்களை வந்து நம்பவே மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இல்லை, கடவுளே ஒருத்தவங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு மதம் தெரியும். மதம்னு ஒன்று இருக்குன்னா கடவுள்னு ஒன்று இருப்பாங்கன்னு, கடவுள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இந்து மதம் உருவானப்ப கடவுள்னு ஒருத்தவங்களை வந்து நம்பவே இல்லை, இதான் உண்மை. அப்போ வந்து இந்த மதம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு, ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்தியா சுற்றி உள்ள வட்டார இடங்கள்லாம் வந்து முன்ன ஸ்ரீலங்கா, ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருந்திருக்குல்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த இந்து மதம் வந்து மிகவும் வந்து ஒரு பிரபலமான மதமாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மதம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் சில நாட்களில் வந்து அந்த அரப்பன் சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சு போயிடுது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள்கள்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அங்கங்கே போயிடுறாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத், அப்புறம்னா ராஜஸ்தான், கேரளா, இந்த மாதிரி நிறைய மாநில நிறைய இடத்துக்கு போயிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து இந்து மதம் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டுக்கு இந்து மதம் வரத்துக்கு முன்னாடி மதமே இல்லை, நம்மளுக்கு வந்து மொழி ஒண்டி தான் இருந்திருக்கு. தமிழ் மொழி வந்து இந்து மதம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மாநிலங்களுக்கு, இப்போ குஜராத் இந்த மாதிரி மாநிலங்களுக்குலாம் அப்போ தான் மக்கள்கள் போனாங்க. அந்த மாதிரி முன்ன மாநிலம் கிடையாது, ஒரே இடம்தான். மக்கள்கள் அந்த இடத்துக்கு அப்போ தான் போயிருக்காங்க. இந்த அரப்பன் சிவிலைசேஷன் அழிந்து அதில் உள்ள மக்களுக்கெல்லாம் அப்போ தான் அங்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னுக்கே வந்து தமிழ்நாட்டில் மனிதர்கள் வாழ்ந்து தமிழ் பேசியிருக்காங்க. நம் தமிழ் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லுவாங்களே, அதனால தான் மக்கள்கள் வந்து அந்த காலத்தில் தமிழ் வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னு நம்ம மதம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம் தானே, நம்மளோட மொழி. அதனால் ஸோ இங்கே வந்து நிறைய இடத்துக்கு பரப்பப்படுது. அதனால ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் வந்து இந்து பேசுகிறவங்க, இந்து மதத்தினவங்க இருக்காங்க. தாய்லாண்டில் நிறைய பேர், மலேசியா வந்து அப்போ இல்லை, இந்தோனேஷியாவில் நிறைய பேர், இப்படி வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த இந்தியாவை சுற்றி உள்ள இடங்களில் வந்து நிறையா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இன்னொன்று நான் சொல்லிட்டேன், இது வந்து டாபிக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நம்மளோட பொது அறிவுக்காக நான் வந்து சொல்லலாம். கோயில் தெரியல. ஸோ கோயில்னால் வந்து நம்ம சொல்லணும், அப்போ தான் கோவில்னு ஒன்றா சேர்த்து சொல்கிறோம். கோயிலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோனா ராஜா, இல்னா இல்லத்தோட சுருக்கம். ஸோ ராஜாவோட இல்லம் தான் வந்து நம்ம கோயிலாக சொல்கிறோம். நம்ம வந்து கோயிலை வந்து ராஜாக்களோட இல்லமாக தான் நம்ம வந்து இன்னமும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும், சாமி எப்படி உருவானாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு என்னென்னா, ஸோ இங்கே அவங்க மக்களுக்கெல்லாம் போனாங்களே அவங்க அங்கே இடத்துக்கு, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா மதம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடவுள்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க எப்படி இருக்காமல் போங்கன்னு ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் வந்து அப்போ வந்து உருவானப்போ அவங்களாம் வந்து சொல்லுவாங்களே, நான் வந்து சாமியை பார்த்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அவங்களுக்கு மக்கள்களுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ணம் உருவாயிருந்துச்சு, அப்போ எப்படி வந்து சாமி எப்படி இருப்பாங்க, இவங்க வந்து இப்படியே இருப்பாங்களா, ஒரு பெண்ணாக இருப்பாங்களா, ஒரு ஆணாக இருப்பாங்களா. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஒவ்வொரு உருவத்தை வந்து செதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஒரு சிலையை செதுக்கிட்டு இவங்க தான் வந்து சிவன், இவங்க தான் பார்வதி, இவங்க தான் வந்து இவங்கன்னு முக்குத்தி அம்மன் அந்த மாதிரி முருகன் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் வந்து சாமி உருவாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து நம்ம கும்பிட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னுக்கு மரங்களை தான் வந்து நம்மலாம் வந்து சாமியை நம்பலை, நம்மளோட முன்னோர்களோட முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சு, சாமியாக நினச்சி கும்பிட்டுருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்து மதத்தை பற்றி வந்து நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கே 9 நிமிஷம் போயிடுச்சு, வாய் வெளியுது. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேச போகிறது இந்த ஜூடாயிசம் மதம் தான். இந்த மதத்தை பற்றி சொல்லணுன்னா, இதோட ஹிஸ்டரி வந்து பெரிய ஹிஸ்டரி தான். ஏன்னா வந்து நிறைய தகவல் இருந்துச்சு, ஆனால் எனக்கு படித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதை நான் பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னென்னா,
இது வந்து ஜூடம் என்ற ஒரு மக்கள்களால் வந்து பின்பற்ற வர ஒரு மதம் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஜூட மக்கள்கள் வந்து இப்போயும் இருக்காங்க, ஆனால் மிகவும் மிகவும் குறைவு. நம்ம பார்க்குறது வந்து மிக மிக குறைவு. இவங்களாம் வந்து ஆப்ரிக்கா, ஸோ அந்த சைட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா போல் இருக்காங்களாம். ஸோ இந்த ஜூடம் ஜூடோவோட இது கடவுள் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மதத்தில் வந்து நிறைய கடவுள் இருக்காங்களே, பார்வதி, சிவன், முருகன், விநாயகர்னு இப்படி. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கடவுள் தான். இப்போ முஸ்லீம் மதத்தோட ஒட்டி மாதிரி நான் முஸ்லீம் மதமும் வந்து ஒரே ஒரு ஆள் தானே சாமியை நினச்சி கும்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இவங்கள வந்து ஒரு ஒரே ஒரு கடவுளை தான் வந்து கும்பிட்றாங்க தான். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதத்தை பற்றி நான் சொல்லி தான் தீரணும்னு இல்லை, அவங்களும் வந்து கிறிஸ்துவ இயேசு பிறந்து அவர் இறந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவரை வந்து கடவுளாக வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோடையும் வந்து இதுதான் அவர். ஆனால் அது ஒரு பெரிய கதை, அது சொல்லி முடிய முடியாது பாருங்களேன். நான் சொல்லணுன்னா அது ஒரு 40 நிமிஷம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதம். முஸ்லீம் மதத்தை பற்றி எனக்கு நிறையா தெரியும், ஏன்னா இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து நான் மலேசியாவில் உள்ள ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அவங்கள பற்றி, அவர் அந்த மதம் எப்படி உருவானதை பற்றி நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த முஸ்லீம் மதத்தை வந்து உருவாக்குறது பரப்பு செய்தது நபி முஹம்மத் என்ற ஒருத்தர் தான். இவர் வந்து அராப் நாட்டை சேர்ந்தவர். இவர் எப்படி வந்து இஸ்லாம் மதத்தை பரப்புனார்னா, அந்த அல்லான்னு அவங்க கூப்பிட்ற கடவுள் இருக்காங்களே, ஸோ அவர் தான் வந்து இவர் வந்து அருள் கொடுத்தாரு, இவரை வந்து முஸ்லீம் மதம் பரப்ப சொன்னாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து நான் மெயினாக மதத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். ஹிஸ்டரி ஆஃப் த மதத்தை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் அதான் வந்து சொன்னேன், இப்படி தான் மதம் வந்து உருவானது. நான் வந்து ஒன்றும் தப்பாக பேசலை, இப்படி தான் வந்து மதம் உருவானது. மதம் எதுக்கு உருவானதுன்னு வந்து நான் சயின்ஸை பற்றி சொன்னேன். ஸோ சயின்ஸு மதம் என்ன சொல்லுதுன்னு நான் முதலே சொன்னேன். மக்கள்களை வந்து நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தான் வந்து இந்த மதம் வந்து உருவானது வந்து நான் மதே சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், பை. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு மதே சொன்ன மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த ஆப் பாருங்கள், டிஸ்கார்ட். இந்த நீங்கள் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய்ட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா விஸ்வின் சர்வர். ஸோ இது என்னோடய சர்வர். நீங்கள் வந்து உங்களோட சர்வர் கூட நீங்கள் சொந்தமாக செய்யலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி இல்லை ஃபேமிலி குரூப்போ இதோ ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான் நீங்கள் செய்யலாம். ஸோ அதே மாதிரி தான் அஸ்வின் சர்வர். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு, ஸோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். இதில் வந்து நீங்கள் வீடியோ கால் மாதிரி, ஜூம் மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் பேசலாம். அப்புறம் வந்து ஆடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட சர்வு நான் காமிக்கிறேன். ஸோ தேட்சு சர்வு. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவன் ஃப்ரெண்டு தான். ஸோ என் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு. இவனும் யூடியூப்பர் தான், பட் மியூசிக் செய்கிறான், இங்கிலீஷ் மியூசிக். நைட் கோர் தேட்ஸுன்னு சொல்லி நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் தட்டினீங்கன்னா கிடைக்கும். ஸோ பாட்டு விரும்பி கேட்குறவங்க இவனோட யூடியூப் நீங்கள் போய் பார்க்கலாம். இதோட லிங்க்கும் நான் தரேன். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேர் அவனோட யூடியூப்பில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேற்று கூட ஒரு வீடியோ சேட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 84 சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லைங்க, அந்த லிங்க்கை நான் காமிக்கிறேன். ஸோ இதோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுன்னு தட்டினா இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்கும். இதோ HTTPS டிஸ்கார்ட் அதெல்லாம் தட்டினு நீங்கள் சென்ட் காப்பின்னு தட்டினீங்கன்னா நீங்கள் யாருக்கு போய்ட்டு இது பண்ணணுமோ நீங்கள் பண்ணிடுவோம். ஸோ இந்த லிங்க்கை தான் நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். 84 இந்த வீடியோவை பார்க்குறவங்களே இதில் லாகின் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் தரலாம், நான் என்னத்தை பற்றி பேசணும்னு சஜஷன் கொடுக்கினாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் இதில் பண்ணலாம். நீங்களும் ஒரு வீடியோ சேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சேர்ந்தாலும் செய்யலாம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Bye from Ashwin.